வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் வெல்கம் டு இதயம் குக்கிங் மந்த்ரா சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் பாத்தீங்க அப்படின்னா மந்த்ரா ஃப்ரைட் சிக்கன். அந்த மந்த்ரா ஃப்ரைட் சிக்கன் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்ப்போம். கோழி 1/2 கிலோ, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு அரவை 2 டீஸ்பூன், மைதா மாவு 3 கை, கார்ன்ஃப்ளேக்ஸ் 2 கை, பிரெட் க்ரம்ஸ் 2 கை, முட்டை 2 நம்பர், உப்பு தேவையான அளவு, எலுமிச்சை பழம் 1 நம்பர். இதை நான் மந்த்ரா கடலை எண்ணெயில் செய்ய போகிறேன். இதில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். முதல்ல என்ன பண்ணுறேன், இந்த கோழியில் உப்பு போடுறேன், அதே மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் அதில் போடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு அரவை அதில் போட போறேன், மிளகு தூள் போட போறேன். இப்போ இதுல எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிடறேன். ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். இது மைதா மாவு, அதுல கொஞ்சமா உப்பு, மிளகு தூள், அதே மாதிரி கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர், இதை நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஓடணும், 2 மணி நேரம் ஓடணுன்னு. நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு பதிலாக இந்த மசாலாவை நான் உள்ளே போக் பண்ணிடுறேன். பாருங்கள், உள்ளே போட்டு விட்டேன், உள்ளே இந்த மசாலா உள்ளே இறங்கிடுது. இப்போது இந்த கோழி எடுத்து மைதா மாவில் ஒத்தி எடுத்தேன். ஒத்தி எடுத்த கோழியை தண்ணீரை போட்டேன். 2வது கோழியை ஒத்தி எடுத்துட்டு மைதா மாவில், இதில் ஆல்ரெடி சீசன் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளாரை உப்பு மிளகுத்தூள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டு சீசன் பண்ணியிருக்கோம். தண்ணியில் போட்டேன். திருப்பியும் இன்னொரு வாட்டி மாவில் துவச்சி எடுத்துறேன். மாவு அழகாக ஒட்டிகிட்ருக்கு. இது ஏன் என்ன அப்படின்னா சொல்ல மாட்டேன், சீக்ரெட் இது, கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போது மீதி இருக்க சிக்கனையும் அதே மாதிரி தண்ணியில் போட்டலாம். இப்போ முக்கியமான விஷயத்தை பாருங்கள், என்ன பண்ணுறேன், ரொட்டி தூள் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிறேன். இப்போது கார்ன்ஃப்ளேக்ஸையும் பொடி பண்ணிக்கிட்டேன். கடாயில் ஊற்றிடுறேன். அடுப்பற்ற வச்சிடறேன். லெக் பீஸ் எடுத்துடுறேன், ஆல்ரெடி மாவில் இருக்குது. ஒரே ஒரு வாட்டி ஒத்தி எடுத்துட்டதை திருப்பியும் இப்போது முட்டையில் துவச்சிடுறேன். துவச்சிட்டு அப்படியே எடுத்து போயிட்டு இதில் துவச்சிடுறேன். இப்போ 1 லெக் பீஸ் எடுத்துக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர் பா, இப்பயே குக் ஆயிடுச்சு சிக்கன். நல்லா இதில் ரோல் பண்ணிக்கலாம். என்ன சூடாகிட்டு இருக்கு, சூடாகின பிறகு சிம்மில் வச்சுட்டேன். இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டோம். முதல்ல நான் 1 சிக்கன் போடுறேன், பிரிஞ்சு வராமல் இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா ஒத்தி போடலாம். எக்ஸாக்டாக 4 மினிட்ஸ் இந்த சிக்கன் ரெடி ஆகிடும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து சாஃப்ட்னஸ் வந்துடுச்சு. குக்கிங் டைம் அது மேக்ஸிமம் இந்த மாதிரி சிக்கன்லாம் வந்து 4 நிமிஷத்தில் ஆகிடும். இது ஓவர் குக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்காது.
நீங்கள் சாப்பிடும்போது யூ கேன் சி த லேயர், எப்படி இந்த கடையில் கிறிஸ்பாக கிடைக்குது இல்லையா, அதே மாதிரி யூ கேன் சி த லேயர். நாட் பிகாஸ் ஆஃப் பிரெட் க்ரம்ஸோ இல்லை அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்னாலே இல்லையா, பிகாஸ் ஆஃப் தி லேயர் ஆஃப் தி ஃப்ளார். சூப்பர், சூப்பராக வந்திருக்கு. இப்போது அந்த மசாலா உதிரில் பாருங்கள், இன்னொரு சிக்கன் பீஸ் போட்டுறேன், நல்லா ஒத்திக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதில் போடலாம், இது கூட வந்து டாட்டர் சாஸ் மைனஸ் சாஸ் வச்சு அதில் கொஞ்சம் சாப்ட் ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப் சொல்லலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை முள்ளமாக திருப்பலாம், கோவமாக திருப்பாதீங்க. இங்கே ஸ்லோ ஃப்ரையரில் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆயிலை நல்லா சூடு படுத்திட்டு சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா இது மாதிரி கலக்கலாக குக் ஆகிடும், உள்ளே குக் ஆகணும். அதனால தான் நான் சொன்னது கீரி வச்சுருக்கோம் சிக்கனை, அது உள்ளே அந்த மசாலாலாம் போயிருக்கு. இப்போ சாப்பிடும்போது அந்த மசாலோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த சிக்கன் டன் ஆயிடுச்சு, அதை எடுத்துடுறேன். மூணு டிப் கொடுக்குறேன், மசாலா ப்ராப்பராக ஒட்டணும்னா கண்டிப்பாக முட்டையில் துவச்சி எடுத்தால் தான் மசாலா ஒட்டும். ஒன்று, ரெண்டாவது எந்த காரணத்தை கொண்டும் எண்ணெயில் போட்ட பிறகு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒரு பக்கம் குக்கான பிறகு தான் அது திருப்பி போடணும். திருப்பி போடும்போது இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணாதீங்க, சம்டைம்ஸ் வந்து அதை பிஞ்சி அந்த மசாலாவில் வந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் பண்ணது பாருங்கள், இந்த ஸ்பூனில் இப்படி திருப்பி போட்டேன். ஸோ நான் இதே சம்பவம் சப்போஸ் அந்த கரண்டி ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா தென் உடையிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கலக்கலான அட்டகாசமான சூப்பரான சுவையான எளிமையான மந்த்ரா ஃப்ரைட் சிக்கன் கலக்கலாம் ரெடி ஆகிடுச்சு, அப்படியே சாப்பிட்லாங்க, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இந்த மந்த்ரா ஃப்ரைட் சிக்கனை நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த எபிசோடு சார் இப்படி போகிறது. தாமோதரன் நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.